அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2020 இயற்கர பரீட்சை எக்ஸாம் ஏஎல் எக்ஸாம் எழுதுறதுக்கு தயாராக கொண்டிருக்கும் மாணவர்களை நோக்கி ஒரு சில விடயங்களை கதைப்போம் என்று நினைக்கிறேன். அதுவும் முக்கியமாக இதில் வந்து ஃப்ரெஷ் ஆகி செகண்ட் ஷாய் தேர்ட் ஷாய் அதாவது 2018-19 எழுதினாக்கள் இன்னும் ரிப்பீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு தயாராகி கொண்டிருப்பாங்க 2020. அதோட 2020 தன் ஃபர்ஸ்ட் ஷை எழுதுகிற ஒரு குரூப் ஒன்றும் இருக்கும். உண்மையாக வந்து புதிய சிலபஸ் எக்ஸாம் எழுதுறது வந்து 2019 ஆக்களும் 2020 ஆக்களும் ரெண்டு இவங்களும் ரெண்டும் குரூப்பும் நியூ சிலபஸ் எக்ஸாம் எழுதுவாங்க. 2018 முதன்முறையாக எழுதினாக்க ஓல்ட் சிலபஸ் எக்ஸாம் எழுதுவாங்க. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பொதியவியல பொறுத்த வரைக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு இல்லை, ரெண்டு முறை பகுதி அந்த பெரிய வித்தியாசம் உண்டு புதிய சிலபஸுக்கும் பழைய சிலபஸுக்கும் இல்லை. ரைட், ஆனால் சில சில பாடங்களில் கூடுதலான வித்தியாசங்கள் காணப்படுது. ரைட், இப்போ இந்த மாணவர்கள்ட இருக்கிற மனநிலை அவங்க எப்படி படிக்கிறன்றதுல நிறைய பிரச்சனையான ஒரு சிச்சுவேஷனில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை தெரியுது. ஏற்கனவே இந்த 2019 எக்ஸாம் எழுதி நாட்களை நாங்கள் எடுத்தோம்னா அவங்களுக்குல அந்த டைம்லயும் ஃப்ரெஷ் ஐ குரூப் உண்டு, ஓல்ட் நியூ சிலபஸ் எழுதினாங்க. செகண்ட் ஷாய் தேர்ட் ஷாயும் அதே ஏறத்தால் அதே அளவுக்கு உண்டு, பழைய சிலபஸ் எழுதினாங்க. அப்ப பழைய சிலபஸ்ல ரேங்க் வேறையா வந்த புதிய சிலபஸ்ல ரேங்க் வேறையா வந்த அந்த ரேங்கிட பிரச்சனையே இன்னும் அவங்களுக்கு முடியலை. யூனிவர்சிட்டி கிடைக்குமா கிடைக்காதா, அந்த மாவட்ட கோட்டால மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி அல்லது இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்கு எத்தனை பேர் போகும் போகாதுன்ற பிரச்சனையே முடியலை. அப்படி இருக்கக்குள்ளே இப்போ அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு, எக்ஸாம் எப்போ நடக்க போறேன், அது எக்ஸாம் எந்த பகுதிக்குள்ளேருந்து வரும். ரைட், அப்போ இங்கே வந்து 2019 எக்ஸாம் எழுதினாக்கள் சிலபஸ் மாறின பிரச்சனை ஒன்றும் சந்தித்தாங்க. சிலபஸ் மாறினது அது மட்டுமல்லாமல் போன வருடம் ஏப்ரலில் நடந்த பிரச்சனையையும் சந்திக்க வேண்டி வந்த அந்த குண்டு தாக்குதல் நடந்த பாதிப்பால் பாடத்திட்டங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வந்த அதே மாதிரி இந்த வருடம் 2020 ரெண்டாவது முறை எக்ஸாம் எழுதுவோம்னு பார்க்குற நேரம் அதுலேயும் பெரிய ஒரு பிரச்சனை, இந்த COVID-19 கொரோனா வைரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு சந்திச்சு கொண்டிருக்கிறோம் இந்த நாடகளில் நாங்கள். ரைட், அப்போ இன்றைக்கு நாங்கள் 24 இருக்கிற நிலைமையிலேருந்து கொஞ்சம் நாங்கள் யோசித்து சில விஷயங்களை கவனம் எடுப்போம். இப்ப எங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கும் சரியா செல்லிக்கொள்ள தெரியா, யாருக்குமே எதிர்வுகூறல்ன்றது எதிர்வுகூறல்ன்றது சும்மா ஒரு எதிர்வுகூறலா செல்லலாமே தவிர உறுதியாக ஒன்றும் செல்லலாம். அவ உண்மையா வந்து நாளை ரமலான் மாதம் தொடங்குற நேரம் ஒரு கதைன்னு சொல்றேன், ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துறேன். உண்மையா வந்து உலக வாழ்வுன்றது உறுதியற்றது நிச்சயமற்றது, மறுமை வாழ்வு மட்டும்தான் உறுதியானது நிலையானது நிரந்தரமானது. அப்ப யாருக்குமே உலகத்துல எதிர்வு கூறல் செல்லல, செல்லலாம் எதிர்வு கூறல் செல்லலாம், ஆனா அது கட்டாயம் சரிவர முடியும். அப்ப இறைவன் நியதிதான் கட்டாயம் நடக்கும். அப்ப பாடசாலை ஆரம்பிக்கிற டேட் ஒன்று ஃபர்ஸ்ட்க்கு போட்டாங்க கவர்மெண்ட்ல சொன்னாங்க, ஏன்னா கவர்மெண்ட்டும் அல்லது மனிதர்களும் ஒரு எதிர்பார்ப்போட செஞ்சு கொள்ளலாம்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் செல்ற விடியாங்க. இப்போ கட்டாயம் நடக்குமா நடக்காதான்றது எங்களுக்கு செல்றது கஷ்டம், உலக லைஃப்ல எல்லாமே அப்படித்தான். ஆனாலும் கொஞ்சம் சரி ஒரு உறுதிப்பாடோடு வளமையோண்டு இருக்கணும். இந்த நாங்க கொரோனா வைரஸ் பிரச்சனையை நாங்க யோசிச்சா இது வந்து முழு உலகத்திலேயும் இருக்கிற ஒரு பெரிய ஒரு சிக்கல், இவ்வளவு காலமும் நாங்க அனுபவப்படாத ஒரு பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனைக்கு மத்தியில வளமையான நிலைமைகள் சாத்தியமான்றது ஒரு நிச்சயமே ஒரு வியப்புக்குரிய அல்லது இந்த சந்தேகத்துக்குரிய ஒரு விடயமாக எங்களுக்கு யோசிக்கலாம். அப்ப பொதுவாக ஆகஸ்ட்ல எக்ஸாம் நடக்கிறதாக இருந்தா இன்னும் 100 நாள் அளவு குறைஞ்ச அளவுதான் எக்ஸாம் ஆகஸ்ட்ல எக்ஸாம் நடக்கிறதாக இருந்தா உயர்தர மாணவர்களுக்கு காணப்பட்ட நாட்கள் எண்ணிக்கை. ரைட், அப்ப இப்ப இன்னும் வந்து இப்ப ஏறத்தாலோ மார்ச் மாதத்திலேயே ஏப்ரலுக்கு போறதுக்கு போது மார்ச்லயே நாங்க பாடசாலைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கோம். அப்ப பாடசாலைகள் நிறுத்தப்பட்டு பாடசாலையிலிருந்து ஒழுங்கான கற்பித்தல் முறை ஒன்று நடக்காம நீங்க பிரைவேட்ல படிச்சுக்கொள்ளுங்க அல்லது ஆன்லைன்ல படிச்சுக்கொள்ளுங்க கொண்டு சொல்லி எக்ஸாம் வைக்கிறது பொருத்தம் இல்லை. பாடசாலையில நடந்த பகுதிகளுக்குள்ள மட்டும்தான் எக்ஸாம் வைக்கலாம். அப்படி நாங்க பார்த்தோம்ல, நான் போதியவியல தொடர்பு படுத்தி கொஞ்சம் கதைக்கிறேன். அப்ப போதியவியல்ல
பதினோரு பாடங்கள் இருக்கு. பதினோரு பாடங்கள்ல அந்த பாடத்திட்ட அடிப்படையில பாக்குற நேரம் அந்த மார்ச் பகுதிக்குள்ள முடிவடைய வேண்டிய பாடம் பகுதியை நாங்க யோசிச்சா எட்டாம் பாடம் வரும் வரைக்கும் தான் எங்களுக்கு பாடத்திட்டத்துல முடிச்சு கொள்ளக்கூடிய பகுதி. ரைட், எட்டாம் பாடம்னா எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிசிட்டி பகுதி நாங்கள் செஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகு வர கடைசி மூன்று பாடமும் மார்ச்சுக்குள்ளுக்கு முடிச்சிருக்கணும் கட்டாயம் இல்லை. மார்ச் ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் இருக்கேன் பாடத்திட்ட அமைப்பும் படி. இந்த பாடங்கள் வந்து முடிக்கப்படாத பாடங்களா தான் இருக்கும். இப்ப தொடங்குற டைம் எங்களுக்கு சரியா இந்த இப்ப மேலேயே தொடங்கினா அடுத்த பகுதியில சில பகுதிகளையும் படிக்கலாம்னு தெரியலும். ஆனா இருக்கிற நிலை நீங்கள் நோயாளிகளுடைய எண்ணிக்கை கூடி கொண்டு போற நேரம் சோசியல் டிஸ்டன்ஸ் இடைவெளிய சமூக இடைவெளியுடைய உடன் பாடசாலைகள் ஆரம்பிக்கிறதுன்றது சாத்தியம் இல்லை. அப்போ ஒரு பெரிய ஒரு காலம் போகும். மே ஜூன் ஜூலை, ஜூன்ல தொடங்கி அல்ல ஜூலைல தொடங்கி எங்களுக்கு எக்ஸாமுக்கு ஆகஸ்ட்ல எக்ஸாம் வைக்கிறன்றது எப்படியுமே பொருத்தம் இல்லை. அப்படியே எக்ஸாம் ஆகஸ்ட்ல வைக்கிற நிலைமையோடு வருவதா இருந்தா மறுபடியும் ஸ்கூல் தொடங்கினதுக்கு பிறகு வைக்கிறன்றதை விட ஸ்கூல் தொடங்குற காலமே எக்ஸாம் வைக்க வேண்டி வரும். அப்ப கட்டாயம் இறுதி பாடங்களை விட்டுத்தான் எக்ஸாம் எடுக்க வேண்டி வரும். அப்ப இங்கே பிரச்சனை பண்ணிக்கிற இந்த நியூ சிலபஸ் ஆக்களுக்கு மட்டும் அல்லது ஃப்ரெஷ்ஷாகி எழுதுறாக்கள் முதல் முறையாக எழுதுறாக்களுக்கு மட்டும் விட்டுட்டு எழுதுறா அல்லது இந்த எல்லாருக்கும் இந்த எக்ஸாம் பேப்பர் தயாரிக்கிறா அல்ல எல்லா மாணவர்களுக்கும் எக்ஸாம் பேப்பரை அந்த இறுதி பாடங்களை விட்டு தயாரிக்கிறான் ஒரு பிரச்சனை உண்டு. ரைட், ஏன்னா அவங்க அந்த ரிப்பீட் படிக்கிறாங்க. இப்ப அவ இன்னொரு சிக்கல் ஒரு பெரிய சிக்கல் ஒண்ணிக்கிறேன். அப்ப கம்மியா வந்து இப்ப ஆகஸ்ட்ல எக்ஸாம் வைக்கிறா பாடசாலை தொடங்கினா இந்த நிலைமை அல்லது பாடசாலை தொடங்காவிட்டா ஆகஸ்ட் எக்ஸாம் எப்படி நடக்கும் அல்லது ஒரு அத மாதிரி ஒரு ஒவ்வொரு பாடத்துக்கும் எப்படி கேள்வி எடுக்கிறேன் ஒரு ஐடியா கொண்டு கொடுக்கணும் கவர்மெண்ட். அப்பதான் அதுக்கு எது மாதிரி மாணவர்கள் அல்ல படிக்கிற டீச்சர்ஸ் ரெடி ஆகி செய்யலாம். அப்படி இல்லாம எக்ஸாம் கட்டாயம் நடக்கும் எக்ஸாம் கட்டாயம் நடக்கும்டா என்னத்தை நடக்கிறேன் எக்ஸாம் என்ன எக்ஸாம் கேட்க போற கேள்வி இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது தானே. அப்ப உண்மையா வந்து நியாயம் இல்லை, நியாயம் பார்த்து தானே எல்லாம் நடக்க முடியல. ரைட், இப்ப போன முறை 2019 எக்ஸாம் பேப்பர் எடுத்தாலும் இறுதி பாடங்களை குறைவாக கேள்வி எடுக்க சொல்லி சொன்னதுக்கு எக்ஸாம் பேப்பரை தயாரிக்கிற ப்ரொஃபஸர் அவங்க அப்படி எடுக்கல, அவங்க வளர்ந்த மாதிரியே தான் எக்ஸாம் பேப்பர் எடுத்தேன். அப்ப அப்படியே எக்ஸாம் ஒன்று நடக்குமா இருந்தா நீ நாங்க குறைஞ்சி வரும் கூடி வரும் சில சகுதியை விட்டு வரும் எல்லாம் எதிர்பார்க்கறது விட்டு நான் தந்தா கவர்மெண்ட் மட்டும்தான் நம்பலாமே தவிர வாய்ப்பு எல்லாம் பேப்பர்ல வாரத்தை எல்லாம் நம்பி எங்களுக்கு படிச்சாமைக்கும் மேலாத ஒரு பிரச்சனை போற நிலைமைகளை பார்க்கல ஆகஸ்ட்ல தொடர் செய்யணும் சாத்தியமில்லை. அப்படியே நடக்கிறதா இருந்தா நாங்க பாடங்கள் குறைக்கப்படுவதாக இருந்தா எப்படி அமையலாம்ன்ற பத்தி கொஞ்சம் யோசிப்பாங்க. பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்போ எட்டாம் பாடம் வரைக்கும் தான் நாங்கள் எதிர்பார்க்கணும். எலக்ட்ரிசிட்டி வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் பாப் மெட்ரல் ரேடியேஷன் பாடங்களின் கேள்விகள் எடுக்கிறது சான்ஸ் வரக்கூடும். அப்போ 50 எம்சிக்யூல 9 அல்லது 10 எம்சிக்யூ வளமையாக இந்த கடைசி மூன்று பாடத்திலையும் வர்றது. அது இல்லாமல் 50 எம்சிக்யூமே இந்த முதல் பகுதிகளிலிருந்து எடுக்க வேண்டி வரும். ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இறுதி மூன்று பகுதிகளையும் ஸ்ட்ரக்சர் போடாமல் 4 ஸ்ட்ரக்சர் எடுக்கலாம். அதனால ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது பார்ட் டூ பேப்பர்ல வர ஸ்ட்ரக்சர் கேள்வி இருக்கு. எஸ்ஐ கேள்விகள் வளமையா வர அமைப்புல மெக்கானிக்ஸ் வேவ்ஸ்ல வர எஸ்ஐ, வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன் அலைவுகள்ல வர எஸ்ஐ, ஃபீல்ட்ஸ்ல வர எஸ்ஐ நார்மலா கேட்கலாம். பொப்ல வர எஸ்ஐ கேட்கறதுல பிரச்சனை ஒன்று இருக்கு, நான் அந்த பாடம் படிச்சேன்னு தானே. எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிசிட்டி பகுதியை கேட்கலாம், தெர்மல் பிசிக்ஸ் பகுதியை கேட்கலாம், மெட்டல் ரேடியேஷனும் எலக்ட்ரானிக்ஸும் கேட்கலாம். ரைட், அப்ப எங்களுக்கு ஒரு இதுல ஒரு ஐடியா ஒன்று சொல்லலாம். ஃபீல்ட்ஸ்ல வந்து மூன்று பகுதிகள் இருக்கு தானே, ஈர்ப்பு புலம் மின்புலம் காந்த புலம். ரைட், அப்ப புலங்கள்ல ரெண்டு கேள்வி கேட்கலாம், ஈர்ப்பு புலத்தை மின் புலத்தை கலந்த ஒரு கேள்வி அல்லது காந்த புலத்தை ஒரு கேள்வி, அப்ப ரெண்டு கேள்வி கேட்கலாம். இதுல இந்த மொத்தம் 4 எலக்ட்ரிசிட்டி தெர்மல் பிசிக்ஸ் வெப்ப பகுதியில் மொத்தமா அந்த மொத்தமா இந்த 6 கேள்விகள் கேட்கக்கூடிய வளமையா வந்து 8 கேள்விகளை 4 செய்யணும், 6 கேள்வியில 4 செய்யற நிலைமை ஒன்றுக்கு போக சான்ஸ் இருக்கு. எஸ்ஐ கேட்கிறேன் தான் பாடத்திட்டத்தை விட்டு செய்யறதாக இருந்தா இப்படி ஒரு பேப்பர் தான் எதிர்பார்க்கணும்னாங்க. ஸ்ட்ரக்சர்ல மாற்றம் கொண்டு வர சான்ஸ் இல்லை. எஸ்ஐல 8 எஸ்ஐ வராம 4 எஸ்ஐல 6 எஸ்ஐல 4 சாய்ஸ் பண்ண வேண்டி வரையுது. எம்சிக்கு உண்ணி முன் இறுதி பகுதியில விட்டுட்டு கேட்கக்கூடிய நிலைமை வந்து எதிர்பார்க்கலாம். ரைட், ஆனா இனி கட்டாயம் கிளியராக என்ன நிலைமைன்னு சொல்லணும். அதுலயும் இனி இப்ப ரெண்டு பேப்பர் தயாரிக்கிறது நியூ சிலபஸ் ஓல்ட் சிலபஸ், அப்ப நியூ சிலபஸ் தயாரிக்கொள்ள
அதுல முதல் முறையால ஒரு பேப்பர், இரண்டாம் முறையாக இன்னொரு பேப்பர் எடுத்து ஆயிருக்கிறது சான்ஸ் குறும். அதனால நியூ சிலபஸ் பேப்பர் எடுத்து சொன்னா இது பாதி இல்லைன்னா இல்லைன்னு தான். ஆனா இதை விட மிச்சம் பாசிபிள் ஆன நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை யோசிக்கிறதாக இருந்தா, இப்ப நாங்க ஒரு ஆகஸ்ட் அல்லது ஜூன் ஜூலைல பாடசாலைகள் தொடங்கக்கூடிய ஒரு நிலைமை வருமாக இருந்தா, ஆகஸ்ட்ல எக்ஸாம் இல்லாம ஒரு டிசம்பர்ல மாய எக்ஸாம், 2027 டிசம்பர்ல மாதிரி ஒரு எக்ஸாம் வச்சிருந்தா அப்ப ஒரு இடவழி உண்டு இருக்கு. அந்த விடுபட்ட காலங்கள்ல படிச்சு ஒரு நிலைமைக்கு போகலாம். ஆனா இந்த பிரச்சனை பெரிய அளவு பாரதூரமாக போகமாக இருந்தா 2020 எக்ஸாம் உண்டு, 7 எக்ஸாம் உண்டு, நடக்கும் உண்டு எதிர்பார்க்கறது கஷ்டமான ஒரு நிலைமை உண்டு இருக்கு. இங்க வந்து உண்மையா வந்து கவர்மெண்ட் மாணவர்களின் நிலைமை அவங்களோட மனநிலை எல்லாம் கருத்தி கொண்டு அவங்க ஒரு இப்படி நடந்த பாடசாலை மேயில் ஆரம்பிக்கப்படுமாக இருந்தா இந்த நிலைமைக்கு நாங்க கேள்விகள் எடுப்போம், அல்லது அப்படி ஏதாவது ஒரு நாங்க ஒரு ஐடியாவோட நோக்கி போறதுக்குரிய அமைப்பு செல்வது மிக பொருத்தமாக இருக்கும். அப்படி இல்லாம எக்ஸாம் நடக்கும் எக்ஸாம் நடக்கும் சொன்னா எதுல எக்ஸாம் எடுக்க போறாங்கன்ற ஒரு பிரச்சனை மாணவர்கள் மத்தியில காணப்படும். அப்ப இந்த நிலைமையில நாங்க இதெல்லாம் போட்டுக்கொண்டு குழப்பிக்கொண்டு இந்த பிரச்சனை எல்லாம் குழப்பிக்கொண்டு இருக்கிறது பொருத்தமே இல்லை இந்த டைம்ல. நாங்க என்ன செய்யணும்னா, ஏழுமான மட்டு ஆரம்ப பாதிகளை நல்லாவே படிப்போம், மீதி பாதிகளை படிக்கக்கூடிய நிலைமைகள் வாய்ப்புகள் இருக்குன்னா அதை படிச்சு கொண்டு போமா, அதுல கொடுக்குற போக்கஸை விட கூடுதலா ஆரம்ப பாதிகளை கொடுக்கறது நல்ல. ஆரம்ப பாதிசையில ரிவைஸ் ரிவைஸ் பண்ணி அதுல ஏன்னா இந்த இது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிற மொத்த பெரிய ஒரு பிரச்சனை, மிச்சம் காலம் எடுக்கிற ஒரு பிரச்சனை. அதனால ஆனா இறுதி பாடங்கள் இருந்தோடனே அதை மொத்தமா ஒன்னாலும் இந்த எக்ஸாம் பேப்பர் தயாரிக்கிறாக்கள் மூன்று இறுதியாக்கிற இந்த மூன்று பாடத்தை விட்டு எக்ஸாம் பேப்பர் பிசிக்ஸுக்கு தயாரிக்க விரும்ப மாட்டாங்க பொதுவாக ப்ரொஃபஸர்ஸ் மாதிரி. அப்போ அவங்க கொஞ்சம் சரி அழிந்து கல்வியில் எடுக்கக்கூடிய நிலைமை உண்டு கொஞ்சம் இருக்கு. சரி, இப்ப எப்படி வந்தாலும் நாங்கள் ரெடியாக உள்ளவங்களுக்கு போறது தான் கொஞ்சம் பொருத்தம். ஆனா இப்படி எக்ஸாம் உண்டு, எக்ஸாமுக்கு இந்த கல்வி வரும் ஒரு நம்பிக்கை இருந்தா தான் நாங்கள் அதுக்கு ஒழுங்கா படிப்போம். சரி, அப்ப எக்ஸாமுக்கு வரும் வராதுன்னு யோசிச்சுட்டு ஒரு செக்ஷனா இந்த டீப்பா போய் படிக்கிறேன்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விடயம். நாங்க எதிர்பார்ப்போம் கொஞ்சம் அரசாங்கம் இதை பத்தி கொஞ்சம் அறிவிக்க வாய்ப்பு இருக்குண்டு. ரைட், ஆனா இப்ப மிச்சமே கிளியர், எக்ஸாம் உண்டு எப்ப சரி நடக்குமாக இருந்தா எலக்ட்ரிசிட்டிக்கு முன்னுக்கு இருக்கிற பகுதிகளில் கேள்வி வரும்ன்றது மிச்சமே நிச்சயமான உண்டு. எக்ஸாம் நடக்கும்ன்றது நிச்சயம் சொல்லல, நடப்பதாக இருந்தா அதுக்குள்ள எலக்ட்ரிசிட்டிக்கு முன்னுக்கு இருக்கிற பகுதிகள் வரும்ன்றது நிச்சயம். ஒரு பகுதி பேப்பர்ல அப்படிதான் வரும், அந்த பகுதியில் எப்படியுமே எக்ஸாம் கேள்வி வரும் தானே. இப்ப அந்த பகுதியில் நல்லா நாங்க அந்த ரிவிஷன் செஞ்சு நிறைய கேள்விகள் செஞ்சு பயிற்சி பெறுறது மிச்சமே பொருத்தம். மற்றதுகளை முடியுமான அளவு பார்ப்போம், நாங்க பாக்குறது பொருத்தமாக இருக்கும். ரைட், அப்ப இதை இவருக்கு பொறுப்பு, இந்த உண்மையா வந்து இது சங்கடமான ஒரு நிலைமை மாணவர்களை பொறுத்த வரைக்கும். இறைவனுக்கு இது இனி நிச்சயமற்ற வாழ்க்கையில நிச்சயமற்ற நிலைமைகள் வர்றது சாதாரணமான விடயம். அப்ப அதை தாண்டி போறதுக்குரிய மன வலிமைகள் பலமே கட்டாயம் இருக்கணும். நிரந்தரமானது வந்து மறுமை. அப்ப அது அதற்காக தயாரிப்பாங்களே தான் இங்க உலக நிலைமை அல்லது உலக வாழ்வு. அப்ப அந்த அடிப்படையில பார்க்க வேண்டும், இது ஒரு பெரிய பிரச்சனையாக நாங்க எடுக்கிட்டே வரல. நாங்க எங்கட வேலைகளை சாதாரணமாக செஞ்சு கொண்டு போய் இந்த பிரச்சனை படுத்தி எக்ஸாம் வந்த வராட்டி அதெல்லாம் பிரிச்சு படித்து கொண்டு இருக்காம நாங்க எங்கட படிக்கிற வேலைன்னா நாங்க படிக்கிறத ஒழுங்காக செஞ்சு கொண்டு போறதுதான் மிச்சம் பொறுத்த ஜெதாக்குமுல்லாக.